அஷ்ரஃப் அவர்களே, நீங்கள் உருவாக்கிய முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் உங்களுக்கு முதுமைவர். அப்பொழுது இப்பொழுது நீங்கள் மும்முரமாக இந்த கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது போல் ஈடுபட முடியாமல் போகும் ஒரு காலம் வரலாம். அப்பொழுது உங்களுடன் இந்த முஸ்லீம் காங்கிரஸை கட்டி வளர்த்தவர்கள் எவ்வாறு உங்களது நடவடிக்கைகளை கட்சியின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், அதற்கு ஒரு கவிதை அவசியம் தானே? நிச்சயம் அவசியம். அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையின் பெயர் போராளிகளே புறப்படுங்கள். அதை வாசித்து காட்டவா? நிச்சயமாக அது கட்டாயம் முஸ்லிம் காங்கிரஸ் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் பயன் தரும் ஒரு கவிதையாகத்தான் இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போராளிகளே புறப்படுங்கள், போராளிகளே புறப்படுங்கள். ஒரு துப்பாக்கியின் ரவைகளினால் எனது இறைச்சல் அடங்கிவிட்டதற்காய் எமது எதிரி வென்றுவிட்டான் என்று நீ குழம்பிவிடக்கூடாது. ஒரு துப்பாக்கியின் ரவைகளினால் எனது இறைச்சல் அடங்கிவிட்டதற்காய் நமது எதிரி வென்றுவிட்டான் என்று நீ குழம்பிவிடக்கூடாது. அன்றுதான் போராட்டமெனும் நமது இருண்ட குகைக்குள் வெற்றி சூரியனின் வெண்கதிர்கள் நுழைகின்றன என்பதை நீ மறந்துவிடவும் கூடாது. உனது தலைவனுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தலைவர்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை, தலைவர்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை என்பதை நான் உனக்கு சொல்லித்தரவில்லையா? என்னை அதற்காய் நீ மன்னித்து விடுவாயாக. நாம் அல்லாஹ்வின் பாதையில் நடந்து வந்தவர்கள், நீங்களெல்லாம் தொடர்ந்தும் அப்பாதையில் நடக்க இருப்பவர்கள். நாம் அல்லாஹ்வின் பாதையில் நடந்து வந்தவர்கள், நீங்களெல்லாம் தொடர்ந்தும் அப்பாதையில் நடக்க இருக்கின்றவர்கள். இந்த போராட்டத்தில் சூடுண்டாலும் வெற்றுண்டாலும் சுகமெல்லாம் ஒன்றேதான். இந்த போராட்டத்தில் சூடுண்டாலும் வெட்டுண்டாலும் சுகமெல்லாம் ஒன்றேதான். நமது போராளிகள் யாருமே மரணிக்கப் போவதில்லை, நமது போராளிகள் யாருமே மரணிக்கப் போவதில்லை. போராளிகளே புறப்படுங்கள், ஓரத்தில் நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரமில்லை. போராளிகளே புறப்படுங்கள், ஓரத்தில் நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரமில்லை. இந்த மையத்தை குளிப்பாட்டுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம், இந்த மையத்தை குளிப்பாட்டுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். தண்ணீரும் தேவையில்லை, பன்னீரும் தேவையில்லை, தண்ணீரும் தேவையில்லை, பன்னீரும் தேவையில்லை. உங்கள் தலைவனின் உடலில் இரத்தத்தால் சந்தனம் பூசப்பட்டுள்ளதா? உங்கள் தலைவனின் உடலில் இரத்தத்தால் சந்தனம் பூசப்பட்டுள்ளதா? அது அந்த சந்தனம் அவனின் மண் அறையில் கபருக்குள் சதா மனம் வீச வேண்டுமென்றால் தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள், தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள். இந்த மையத்தை குளிப்பாட்டுவதால், இந்த மையத்தை குளிப்பாட்டுவதால் கடைசி நேரத்தில் தலைமைத்துவ கட்டுப்பாட்டை மீறாதீர்கள். இந்த மையத்தை குளிப்பாட்டுவதால் கடைசி நேரத்தில் தலைமைத்துவ கட்டுப்பாட்டை மீறாதீர்கள். கண்ணீர் அஞ்சலிகள் போதும், கண்ணீர் அஞ்சலிகள் போதும். கவலைகளை கொஞ்சம் மறந்து தூக்குங்கள். இரத்தத்தால் தோய்ந்திருக்கும் எனது ஆடைகளை, இரத்தத்தால் தோய்ந்திருக்கும் எனது ஆடைகளை எடுத்து வீசாதீர்கள். வேண்டுமென்றால் எனது இஹ்ராம் துண்டுகளை எடுங்கள், வேண்டுமென்றால் எனது இஹ்ராம் துண்டுகளை எடுங்கள், அவற்றுக்கு மேலே எடுத்து போடுங்கள். எனது உடலில் இருந்து பொசிந்து வரும் இரத்த சொட்டுக்கள், எனது உடலில் எனது மையத்தில் இருந்து பொசிந்து வரும் இரத்த சொட்டுக்கள் அவற்றை தழுவும் பசியுடன் இருப்பதை பார்த்தீர்கள். எனது உடலில் இருந்து பொசிந்து வரும் இரத்த சொட்டுக்கள் அவற்றை தழுவும் பசியுடன் இருப்பதை பார்த்தீர்கள். எனது மூக்குக்குள்ளும், எனது மூக்குக்குள்ளும், எனது காதுகளுக்குள்ளும் பஞ்சு துண்டுகளை வைத்து என் முகத்தோற்றத்தை பழுதாக்கி விடாதீர்கள். எனது மூக்குக்குள்ளும், எனது காதுகளுக்குள்ளும் பஞ்சு துண்டுகளை வைத்து என் முகத்தோற்றத்தை பழுதாக்கி விடாதீர்கள். சில வேளைகளில் உங்களை நான் சுவாசிக்காமலும்,
சில வேளைகளில் உங்களை நான் சுவாசிக்காமலும் சில வேளைகளில் உங்களை நான் கேட்காமலும் சில வேளைகளில் உங்களுடன் நான் பேசாமலும் இருந்திருக்கின்றேன் சில வேளைகளில் உங்களுடன் நான் பேசாமலும் இருந்திருக்கின்றேன் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இல்லாதவர்களால் இப்போராட்டத்தில் நின்று பிடிக்க முடியாது குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இல்லாதவர்களால் இந்த போராட்டத்தில் நின்று பிடிக்க முடியாது கபருக்குழிக்குள்ளாவது என்னை சுவாசிக்க அனுமதியுங்கள் கபருக்குழிக்குள்ளாவது தயவு செய்து என்னை சுவாசிக்க அனுமதியுங்கள் கூர்லிங்களின் மெல்லிசைகளை கேட்டு ரசிக்கும் பாக்கியத்தை தாருங்கள் தூக்குங்கள் இந்த மையத்தை இன்னும் சுணங்கவும் தேவையில்லை தூக்கி விரைவில் எடுத்து சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள் ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்யும் வீரத்துக்கு வையுங்கள் முற்றுப்புள்ளி ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்யும் வீரத்துக்கு இன்றையே வையுங்கள் முற்றுப்புள்ளி ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்யும் வீரத்துக்கு இன்றையே வையுங்கள் முற்றுப்புள்ளி கருத்து வேறுபாடெனும் கரையான்கள் வந்துங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும் மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடெனும் கரையான்கள் வந்துங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும் மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் வேகத்தை குறைக்காமல் வெற்றியுடன் முன்னே செல்லுங்கள் ஆலமரமாய் ஆயிரம் விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும் ஆலமரமாய் ஆயிரம் விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும் அதை வாழ்விக்க புறப்படுங்கள் எனது பணி இனிது முடிந்தது உங்கள் பணிகளை செய்வதற்காய் புறப்படுங்கள் அவனின் நாட்டத்தை அந்த அல்லாஹ்வின் நாட்டத்தை இவனின் துப்பாக்கி ரவைகள் பணிந்து தலை சாய்த்து சுஜூத் செய்து நிறைவேற்றியுள்ளன அவ்வளவுதான் விக்கி அழுது வீணாக நேரத்தை ஓட்ட வேண்டாம் தூக்கி விரைவில் எடுத்து சென்று பொழுதுவிட்டு அடக்குங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் கவிஞர் அஷ்ரப் அவர்களே நீங்கள் வாசித்த கடைசி கவிதை எம்மை துயரத்தால் கட்டிவிட வைத்துவிட்டது இத்தகைய முடிவு உங்களுக்கு ஏற்படப் போவதில்லை ஏற்படக்கூடாது என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம்